திருப்பரங்குன்றம் இது கூட நட்சத்திர தொகுதி தான் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தளவுள்ள அஇஅதிமுக நீண்ட நாள் உறுப்பினராகவும் மூத்த நிர்வாகியுமான ராஜன் செல்லப்பா அஇஅதிமுக சார்பில் நிற்கிறார் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் பொன்னுத்தாயி டேவிட் அண்ணாதுரை அவர் அஹ் அமமுகவின் சார்பில் நிற்கிறார் ரேவதி நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் பரணிராஜன் மக்கள் நீதி மையத்தின் சார்பிலும் நிற்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் முந்தி செல்வாரா ராஜன் செல்லப்பா பார்க்கலாம் முன்னதாக எதன் அடிப்படையில் வாக்கு முதல்வர் வேட்பாளர் பதினெட்டு புள்ளி ஆறு தொகுதி வேட்பாளர் முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு கட்சி ஐந்து விழுக்காடு பணம் மூன்று விழுக்காடு வாக்குறுதிகள் முப்பது புள்ளி இரண்டு விழுக்காடு என்று வந்திருக்கிறது திருப்பரம் குன்றத்தில் நம்முடைய கணிப்பில் யார் முந்தி செல்கிறார்கள் யாருக்கு பின்னடைவு அல்லது இழுவியா பார்க்கலாம் மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்க போயது என்பதை நாம் பிற்பாடு பார்க்க போறோம் இப்ப கருத்து கணிப்புல பார்க்கிறோம் திமுக நாற்பத்தி ஓரு விழுக்காடு அஇஅதிமுக நாற்பது விழுக்காடு ஒரு விழுக்காட்டில் திமுக முந்தி சண்டிக்கிறது திமுக மீன்ஸ் திமுக கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் முந்தி செல்கிறார் அமமுக பதினோரு விழுக்காடு ஸோ அமமுக ஒரு முக்கிய ரோல் வைக்கிறாங்க பதினோரு விழுக்காடை வந்து ஸ்ப்ளிட் பண்றாங்க இரட்டை இலக்கத்தில் நாம் தமிழர் நான்கு விழுக்காடு மக்கள் நிதிமயம் இரண்டு விழுக்காடு ஒருவேளை அமமுக ஸ்பிளிட்டாக இருந்திருந்தா ஒருவேளை ராஜன் சிறப்பாக இருக்கு அது கை கொடுத்திருக்க கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது